ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆப் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் எம்எஸ் விஜய். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், கேரளோ கேரக்டர் வந்து புதுசாக பப்ஜிலேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.7 அப்டேட் வருது. அதுக்கு முன்னிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளோ கேரக்டர் வந்து குத்துட்டாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிடிஎம் மேட்ச் ஏன் கேன்சல் பண்ணாங்க, அவரும் டிடிஎம் மேப்பையும் ஜாம்பி மோடி ஏன் தூக்கினாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எதுலையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிகேங்கிற கிஃப்ட் பாக்ஸை டச் பண்ணுங்கள். அதில் டைம் லிமிட்டெட் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேரளோ கேரக்டர் இதோ கிளிக் பண்ணுங்கள். மற்றையும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து 60 வவுச்சர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மிஷின் இருக்குது கேரளாவில். ஒவ்வொரு மிஷின் 3 மிஷினில் 2 மிஷின் முடிச்சாவே கேரளா வவுச்சர் வந்து 60 வவுச்சர் வந்து நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 60 வவுச்சர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கேரளா கேரக்டர் முழுசாவே. தெரியல, நாளைக்கு நெக்ஸ்ட்டு மிஷினும் அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அதுக்கடுத்த மிஷின் ஓப்பன் ஆகுது. இந்த ஒரு மிஷின் எப்படி முடிக்கிறதுனா, இந்த ஷேர் கொடுத்துருங்க, ஷேர் பட்டன் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். அப்படியே சேவ் கொடுத்துருங்க, சேவ் டு ஃபோன் கட் பண்ணுங்கள். திருப்பி உள்ளே போய் பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிஷினை முடித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு 2ஆம் தேதி மிஷின் வருது. அது முடித்தோடனே நம்மளுக்கு 60 வவுச்சர் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்வெர்ட்டில் உள்ள போயிடுங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாரா கேரக்டர் ரிலீஸ் பண்ண சொல்ல எங்களுக்கு வந்து அது மீதி 50 வவுச்சர் இருக்குது. இந்த 50 வவுச்சரும் நம்ம வந்து இந்த கேரளா கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு வந்த பிறகு தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா முயசாக கட் பண்ணிட்டாங்க. அவரோனும் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோட் வந்து தூக்கிட்டாங்க. அதுக்காக பதில் வந்து கேரோ கேரட்டில் ஒரு டிடிஎம்மோ இன்னொரு டிடிஎம் வந்து ப்ளஸ்ஸாக 2 டிடிஎம் வந்து ஜாயின் பண்ணுற சொல்லிக்கிறாங்க. அந்த டிடிஎம்மோட மேப்பு ஒரு சின்ன இமேஜ் வந்து இப்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை நம்மளுக்கு கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ தான். அவரோட வெப்சைட்டில் போட்டிருந்தார், நான் அதை எடுத்து உங்களுக்கு போட்டுக்கிறேன். அவர் சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இமேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 கோழி சிக்கன் மாரியும் சிக்கன் சமைக்கிற மாரியும் ஒரு இமேஜ் இருக்குது. அது மேட்ச் எப்படி வரும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் கியோ டவுன்லோடில் சின்ன கிளிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸில் இந்த கிஃப்ட்டு தந்துக்கிறாங்க. 2 கிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து தான் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்ன கிளிச்சு தான் அது, ஒரு சிலருக்கு மட்டும் வந்துக்குது. மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து இப்போ இதுவாகிது. உங்கள் பாப்புலாரிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 10 பேர் தான் காட்டுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து 20 பேர் காட்டுது, 5 பேர் அதுமாதிரி காட்டுது. அதே காட்டுது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நாளைக்கு வருது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று பப்ஜிலிருந்து விட்டுக்கிறாங்க. 8ஆம் தேதி வந்து சீசனில் ஃப்ரெண்ட்ஸ், 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீசன் 11 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 9ஆம் தேதி வந்து சீசன் 12 அப்டேட் வந்து வருதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து டேட்டு மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் மாற வந்து அப்டேட் வரது டைம் ஆகவே 0.7.5 வந்து மாற்றி 8ஆம் தேதி மாற்றி 9ஆம் தேதி மாற்றிறாங்க. ஆனால் அந்த டேட்டு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா இன்னும் 1 வீக் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை லைக் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிங்க. அதில் அடிக்கடிக்கு எல்லா அப்டேட் வீடியோட லிங்க்கும் கீ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.